வணக்க மக்களே, இது உங்களின் போபாஸ். இந்த மாதம் 4ஆம் தேதி பசுமை தீர்ப்பாயம் போட்ட உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நமது ஊருக்காக ரிட் பெட்டிஷன் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த ரிட் பெட்டிஷனில் உள்ள விவரத்தை வீடியோ முடிவில் பார்க்கலாம். இப்பொழுது ரிட் பெட்டிஷன் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார் அட்வொகேட் ராமலிங்கம் அவர்கள். இப்போ இந்த ரிட் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு சொல் இருப்பாருங்க, அதை வந்து கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா பொதுவாக எல்லா வழக்குகள் போல போலன்றது அல்ல ரிட்டு. பொதுவாக வழக்குன்னா என்னென்னா, நம்ம ஒரு சொத்து தகராறு அல்லது குடும்ப தகராறு அல்லது இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்காக கேஸுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம். ரிட்டு என்பது கொஞ்சம் மாறுபட்டது. அதில் இதை வந்து நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டம், நம்முடைய கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கொண்டு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 5 வகையாக ரிட்டை பிரித்து இந்த 5 வகையாக மக்கள் ரிட் மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு. இப்போ அது என்ன, முதல்ல 5னுடைய பேர் மட்டும் சொல்கிறேன். மேண்டமஸ்னு ஒரு ரிட்டு, செர்ஷியோரின்னு ஒரு ரிட்டு, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஒரு ரிட்டு, அப்புறம் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு ஒரு ரிட்டு, கோவாரண்டோ அப்படின்னு ஒரு ரிட்டு. இந்த கடைசியாக சொன்ன 2 வந்து பொதுவாக நடைமுறையில் அவ்வளவாக வராதது, ப்ரொஹிபிஷனும் கோவாரண்டோவும். அதனால் அதை விட்டுடலாம். மற்ற 3 பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று வச்சுக்கோங்க, ரிட் மனு என்பது உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ, எய்தர் இன் ஹைகோர்ட் ஆர் இன் சுப்ரீம் கோர்ட் ஆர் இன் தி சுப்ரீம் கோர்ட், அங்கே தான் ஃபைல் பண்ண முடியும். மாவட்ட நீதிமன்றங்களில், கீழமை நீதிமன்றங்களில், கிரிமினல் கோர்ட்ஸ்லாம் இருக்க, அங்கெல்லாம் வந்து இதை ஃபைல் பண்ண முடியாது. அரசியல் நிர்ணய சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் கீழ், 226 அதன் கீழும், உச்ச நீதிமன்றத்தில் 32 அந்த பிரிவின் கீழும் தான் இந்த ரிட்டை ஃபைல் பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்றம் எல்லா ரிட்டையும் விசாரிக்காதுங்க. உச்ச நீதிமன்றம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிப்படை உரிமைகள். நம்மளுடைய அரசியல் நிர்ணய சட்டம் கொடுத்த உரிமை இருக்கு பாருங்க, அது பாதிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் போகலாம். மற்றபடி ரிட்டு பொதுவாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க, உயர்நீதிமன்றம் மட்டுமே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ மதுரையில் ஒரு கிளை இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போது மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் வரக்கூடிய கேசஸ் வந்து மதுரை பெஞ்ச் அந்த கிளையிலும், மற்றபடி சென்னையில் இருக்கக்கூடிய பெஞ்சிலும், ரெண்டுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான். அது வந்து மதுரை பெஞ்சே தவிர ரெண்டுமே மெட்ராஸ் ஹைகோர்ட், இங்கே தான் ஃபைல் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இதில் எப்போ ரிட்டு வரும் என்றால், இப்படி வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அரசாங்க பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவருக்கு சட்டம் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார்னு வைங்க, அவர் தவறாக பயன்படுத்தினத அந்த ஆணையை நீக்க வேண்டும், இட் ஷுட் பி குவாஷ்ட் அப்படின்னு போடுற ரிட்டு ஒன்று உண்டு. அதுக்கு பேர் தான் செர்ஷியோரரி. இல்லை அரசாங்கமே ஒரு ஜீவோ போடுதுன்னு வச்சுங்க, ஜீவோன்னா தெரியும், கவர்மெண்ட் ஆர்டர், அரசாணை. அந்த அரசாணை இருக்கக்கூடிய சட்டத்துக்கு முரணானது அல்லது என்னை பாதிக்கிறது, என்னுடைய உரிமையை பாதிக்கிறது அப்படின்னா அதை எதிர்த்து ரிட்டு போடலாம். இப்போ எதுக்கு இது இந்த விளக்கம், சொத்து தகராறு, குடும்ப தகராறு, பக்கத்து வீட்டுக்காரங்க தகராறு, பணம் கொடுத்து கொடுக்க மாட்டான், கிரிமினல் மேட்ரு, இதுக்கெல்லாம் ரிட்டு வராது. அப்போது அரசு பதவியிலே அரசு ஆணையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தவறாக ஒரு ஆணை பிறப்பித்தால், அது கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அரசாங்க அலுவலராகவும் இருக்கலாம், யாரோ போட்டு ஒரு உத்தரவு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா தியேட்டர் கட்டக்கூடாது, இல்லை ஒரு சாராய கடை வைக்கக்கூடாது இப்படின்னு ஒரு ஆணை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு அனுமதி ஒருத்தர் கொடுத்துட்டார்னா இது தவறு கேட்கலாம், இது செர்ஷியோரரின்றது. அடுத்தது என்னன்னா, அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அதிகாரத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு டியூ ப்ரொமோஷன் வரணும், அந்த ப்ரொமோஷனை கொடுக்காம அந்த ஆணையை செயல்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி செய் அப்படின்னு சொல்வது ஒரு ரிட், அது மேண்டமஸ். அப்போ நீ செய்தது தவறு அப்படின்னு சொல்றது ஒரு ரிட்டு, நீ செய்யாமல் இருப்பது தவறு இதை செய் அப்படின்னு சொல்றது ஒரு ரிட்டு. ஆனால் இந்த ரிட்டெல்லாம் பாருங்க அரசு ஆணைகளுக்கு தான் வரும். ஒரு
பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ரிட்டுக்கு வர முடியாது. வழக்கு என்ஜிடி உத்தரவை ரத்து செய்தல் டப் நீதிமன்றத்தின் ஆணை ஏஜேசிஎச் டிஏஜேஏஜிஏடிஐ 2023 ஆம் ஆண்டு. தமிழக அரசின் துணை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீனவர்களின் நலன்களை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் மீனவர் பராமரிப்பு என்ற பெயரில் ஒரு சங்கத்தை உருவாக்கினார். தமிழ்நாடு கடற்கரை கோடுகளின் பெரும் பகுதிகள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளன. இது மணல் நிறைந்த கடற்கரையை கொண்டுள்ளது மற்றும் கடலோர அரிப்புக்கு ஆளாகிறது. எனவே இது சுற்றுச்சூழல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பது அவரது மேலும் வழக்கு. பெரிய அளவிலான வளர்ச்சி நடவடிக்கைகள் காரணமாக கடலோர கோட்டில் அரிப்பு அதிகரித்து வருகிறது. இது சுற்றுச்சூழல் ரீதியாக பிராந்தியங்களை பாதிக்கிறது. 2. மனுதாரரின் மேலும் வழக்கு என்னவென்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் பிளாக்கில் உள்ள கூடுதாழை கிராமம் கடல் அரிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் உள்ளூர் மீனவர்களுக்கு சொந்தமான பல வீடுகள், படகுகள் மற்றும் கேடமரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. கூடுதாழை கிராமத்தில் உள்ள மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். மீனவர்களின் அவலநிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கடல் அரிப்பிலிருந்து கிராமங்களை பாதுகாக்க தூண்டில் வளைவு, அதாவது தூண்டில் வளைவை உயர்த்த முடிவு செய்தது. அதன்படி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக திட்ட அலுவலகத்தின் செயல் பொறியாளர் June 29, 2017 தேதியிட்ட தகவல் தொடர்பு மூலம் பசுமை திட்டத்தின் கீழ் 0.35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூடுதாழை கிராம தலைவரிடம் தெரிவித்திருந்தார். கூடுதாழை கடற்கரை கிராமத்தில் தூண்டில் வளைவு, அதாவது தூண்டில் வளைவை உயர்த்துவதற்கான காலநிலை நிதியம் GCF மேலும் September 8, 2021 அன்று தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக திட்டத்துடன் இணைந்த செயல் பொறியாளர் கிராமக்குழு தலைவரிடம் நபார்டு RIDF XXVII கட்டம் 2 திட்டத்தின் கீழ் 0.40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூடுதாழை கிராமத்திற்கு சாகர்மாலா திட்டத்தின் கீழ் பிரேக்வாட்டர்களை உருவாக்குதல் மற்றும் மீன்பிடி துறைமுகங்கள் அமைத்தல். இதற்கிடையில் தொடர்கடல் அரிப்பால் கிராமங்களில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. அதைத் தொடர்ந்து November 1, 2021 தேதியிட்ட அரசாணையின்படி தூண்டில் வளைவு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூடுதாழை கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தமிழக அரசு சட்டசபையில் அறிவித்தது. கிராமம் அரசு தரப்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்ட கரையோர கிராமங்களை பாதுகாக்க தூண்டில் பாலத்தை, அதாவது தூண்டில் பாலத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என மனுதாரர் சங்கம் March 20, 2023 தேதியிட்ட 10வது பிரதிவாதிக்கு மனு அனுப்பியது. இதற்கிடையில் மனுதாரர் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளரிடமிருந்து நீர்வள மேம்பாட்டு திட்ட உருவாக்கத்தின் தலைமை பொறியாளருக்கு June 8, 2022 தேதியிட்ட கடிதம் 8.3369W2/2021 அனுப்பிய கடிதத்தில் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் சிறப்பு பெஞ்ச் April 11, 2022 தேதியிட்ட உத்தரவின்படி ப்ரோயின்ஸ் போன்ற கடினமான கட்டமைப்புகளை நிர்மாணிப்பதற்கான முன்மொழிவை ஒத்திவைக்க வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயம் April 11, 2022 தேதியிட்ட உத்தரவை 2013 SZ 0.4 மேல்முறையீடு எண் 18/2017 SZ உடன் இறுதி செய்ய கடலோர மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதை மனுதாரர் கண்டறிய முடிந்தது. CZMP கடலோர மண்டல மேலாண்மை திட்டம் மற்றும் 2 மாதங்களுக்குள் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் April 11, 2022 தேதியிட்ட உத்தரவின் செயல்பாட்டு பகுதி பின்வருமாறு கூறுகிறது. அதன்படி சிஸ்பியை இறுதி செய்து 2 மாதங்களுக்குள் மோஆல் ஒப்புதல் பெறுமாறு கடலோர மாநிலம் UTA-இன் தலைமைச் செயலர்களை நாங்கள் வழிநடத்துகிறோம். அங்கீகரிக்கப்பட்ட CZMP ஆனது CRZ 2019 அறிவிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள அளவுறுகளை கொண்டிருக்கும். அத்தகைய அரிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு NIOT ஆல் விளக்கப்பட்டுள்ளபடி SMP தயாரிக்கப்பட வேண்டும். 6 மாதங்களுக்குள் CZMP-களில் காட்டப்பட்டுள்ள அடையாளம் காணப்பட்ட அரிக்கும் நீட்சிகளுக்கு அவர்களின் SMP-களை நாங்கள் நேரடியாக தயாரித்து மேம்படுத்துகிறோம். கரையோர மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களால் அத்தகைய SMP-களின் தயாரிப்பு புதுப்பித்தல் நிலுவையில் உள்ளது. மேலும் அரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான கடினமான கட்டமைப்புகள் உயர்த்தப்படவோ அல்லது உருவாக்கப்படவோ கூடாது. விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டது என்றார். 5. அதன் பிறகு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க தூண்டில் வளைவு போடுவதற்கு அரசிடம் இருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. எனவே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் மேல்முறையீட்டு எண் 18/2017 SZ உடன் 2013 SZ 0.4 பிறப்பிக்கப்பட்ட April 11, 2022 தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி மனுதாரர் தற்போதைய ரிட் மனுவை கொண்டு வந்துள்ளார். 7, 6 முதல் பிரதிவாதிக்கு 8 நோட்டீஸ் எடுக்கும் மூத்த குழு வழக்கறிஞர் திரு BT பாலாஜியும் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் திரு எஸ் பிரபாகரன் வழக்கறிஞர் திரு எஸ் சிலம்பனனும் எதிர்மனுதாரர்கள் 2 முதல் 4 மற்றும் 7 முதல் 10 வரை. மனுதாரரின் குமுறல் என்னவென்றால், தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு பிறகு ஒரு முட்டுக்கட்டை இருப்பதாகவும், தொடர்கடல் அரிப்பால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன, மின்கம்பங்கள் விழுந்துள்ளன, மீனவ சமுதாயத்தை நிலைகுலைய வைக்கிறது. இந்த வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. எவ்வாறாயினும் இது CZMP-ஐ இறுதி செய்வதற்கும் மோஆல் ஒப்புதல் அளிப்பதற்கும் 2 மாதங்கள் மற்றும் SMP-களை தயாரிப்பதற்கு புதுப்பிப்பதற்கு 6 மாதங்கள் வரையிலான கால எல்லையை நிர்ணயித்துள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் April 11, 2022 அன்று அத்தகைய உத்தரவு பிறப்பித்து இன்று வரை 1 வருடத்திற்கும் மேலாகிறது. எனவே ஏழ்மையான மீனவர்களின் அவலநிலையை கருத்தில் கொண்டு சிறிது முயற்சி செய்தால்
அவர்கள் நன்றாக மீட்க முடியும். தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு பிறகு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று இந்த நீதிமன்றம் விசாரித்தது. 8. திரு எஸ் சிலம்பனன் கற்றறிந்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் 29. எதிர்மனுதாரர்கள் 2-4 மற்றும் 7-10 வரை ஆஜராகி தமிழக அரசு 10 பசுமை சட்டத்தின் கீழ் 35.64 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று சமர்ப்பிப்பார். தூண்டில் வளைவை அமைப்பதற்கான காலநிலை நிதியம் GCF இருப்பினும் 11 தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய இடைக்கால தடையின் காரணமாக அவர்களால் மேலும் தொடர முடியவில்லை. இது தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கூறியுள்ளார். 9 முதல் பிரதிவாதி சார்பில் ஆஜரான மூத்த குழு வழக்கறிஞர் திரு வி டி பாலாஜி தூண்டில் வளைவு போன்ற கட்டமைப்புகளை அமைப்பதில் மாநில அரசுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக யூனியன் சமர்ப்பிக்கும். 10 பதிலளித்தவர்களில் 5, 6, 11 மற்றும் 12 பேருக்கு அறிவிப்பை வெளியிடலாம். June 2023 இரண்டாவது வாரத்தில் திரும்ப பெறலாம். தனிப்பட்ட அறிவிப்பும் அனுமதிக்கப்படுகிறது. 11 ஜூதியிடவும் அதற்குள் பதிலளித்தவர்கள் அரசு அதிகாரிகள் நிலை அறிக்கைகளை தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். ADJC JCSN May 4, 2023 இந்த வழக்கின் முக்கிய காரணம் என்ன? மேல்முறையீட்டு எண் 18-2017 SZ உடன் 2013 SZ 04.4 தேசிய பசுமை தீர்ப்பாயம் April 11, 2022 தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய மனுதாரரின் கோரிக்கையே இந்த வழக்கின் முக்கிய காரணமாகும். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க மீனவர் பராமரிப்பு என்ற பெயரில் ஒரு சங்கத்தை உருவாக்கிய மனுதாரர் தமிழகத்தில் உள்ள கடலோர கிராமங்கள், குறிப்பாக ராதாபுரம் தொகுதியில் உள்ள கூடுதலை கிராமம் கடல் அரிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். தூண்டில் வளைவு போன்ற பாதுகாப்பு கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறு திட்டங்களின் கீழ் உடைப்பு நீர் கட்டுவதற்கு அரசாங்கம் நிதி அனுமதித்துள்ளது. ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு காரணமாக கட்டுமானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்தும் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள கரையோர கிராமங்களை பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றம் தலையிட்டு பாதுகாப்பு கட்டமைப்புகளை அமைக்க அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் கூறியுள்ளார்.